So, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 7th ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் நாம் 6th ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லைங்களா. இதில் 7th ப்ராப்ளம் பார்ப்போம். வாங்க இப்போ பாருங்கள். இன்டெகிரல் 1/√x2 + 2x + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதுக்கு நமக்கு ஃபார்முலா கிடையாது, பட் இப்படி இருந்தால் ஃபார்முலா இருக்குது. இன்டெகிரல் 1/√x2 + a2 இருந்தால் லாக் ஆஃப் மாடலஸ் ஆஃப் x + √x2 + a2 அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்ம். அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் இப்படி எழுத முடியும், பட் இந்த ஃபார்மேட்டில் இது இல்லை. அந்த ஃபார்மேட் நம்மளால் கன்வர்ஷன் பண்ண முடியும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட் மெத்தட்னு சொல்லி நம்ம 10th படிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மெத்தடை இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட் எப்படி பண்ணோன்னா, இந்த ஈக்குவேஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காங்க. x² + 2x + 2 இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுத முடியும்னா, x+ அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை 2 டிவைட் பண்ணுங்கள், டினாமினேட்டர் 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். எப்படி வேணாலும் எடுத்துக்காங்க. நான் பாருங்கள் எதுனா டினாமினேட்டர் 1 இருக்கிறது, அர்த்தம் இதை 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். தெரியலன்னா ரிமைண்டரில் வச்சுக்காங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். மைனஸ் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே போடுங்க, 2/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஆக்சுவலாக எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் இந்த இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்காங்க, இதுக்கு மட்டும்தான் நாங்கள் ப்ராக்கெட்டில் எழுதியிருப்பேன். ஆக்சுவலாக இதுலேருந்து இப்படி வந்ததாக இல்லை, சிம்பிள் லாஜிக். இங்கே ஸ்கொயர் இருக்கிறது, இங்கே ஸ்கொயர் இருக்க, அப்போ ஸ்கொயர் போன எக்ஸ் அப்படிலாம் பார்க்காதீங்க. சிம்பிள் இந்த எக்ஸ் ப்ளஸ் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே எழுதுங்க. டினாமினேட்டர் எதுனா 1 போட்டுக்கோங்க. டினாமினேட்டர் எப்பவுமே 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான் ரூல். இந்த இடத்துல என்ன வருதோ அது அப்படியே இங்கே மைனஸில் எழுதுங்க. எப்பவுமே இங்கே ப்ளஸ் மைனஸ் எது வந்தாலும் இங்கே மைனஸ் தான். இந்த 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, x + 1/1 த ஹோல் ஸ்கொயர் -1/(1²) + 2 x + 1 த ஹோல் ஸ்கொயர் 2 ல் 1 ஸ்கொயர்னா 1 தான் 2 ல் 1 லெஸ் பண்ணால் + 1. அப்போ 1 உங்களால் 1² எழுத முடியும். பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் நம்மளால் இப்படி எழுத முடியும். எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள், இதே ஆன்சர் கிடைக்கும். a² + 2ab + b² + இங்கே ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு இல்லைங்களா, 1 + 1 = 2x² + 2x + 1 + 1 = 2. பாருங்கள் இந்த ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்மளால் இப்படி எழுத முடியும். அதை தான் நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட் மெத்தடில் எழுதினேன். இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட் மெத்தட் வேறு மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு, நான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுவேன் எப்பயுமே. உங்களுக்கு வேறு மெத்தடு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க. சரிங்களா, நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்மளால் இப்படி எழுத முடியும் இல்லைங்களா, அதை இங்கே கொண்டு வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ இன்டெகிரல் 1/√ இந்த ஈக்குவேஷன் எனக்கு x + 1² + 1² dx அப்படின்னு இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் இருக்கு இல்லைங்களா, டைரெக்டாகவே ஆன்சர் போட முடியும். இருந்தாலும் இங்கே x + 1 இருக்கிறதுனால நீங்கள் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் எடுத்துக்கோங்க. t = x + 1 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா, டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, அப்போ 1 + 0 = 1, அப்போ dx மட்டும் வரும். அப்போ டைரெக்டாக கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/√ ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் நமக்கு இந்த வேல்யூ அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும்போது மாறும், அதனால் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போடுறது பெட்டர் ஆன்சர் கிடைக்குங்கிறதுக்காக. அப்போ x + 1 டி, ஸோ t² + 1² அண்ட் dx² நம்ம dt யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. எஸ் இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் t + √t² + 1² + c டிக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. லாக் ஆஃப் டி x + 1 + √x + 1² + 1² + c இதோட ஆன்சர்னு எடுத்தனாலும் சரி, இல்லை எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலும் நோ ப்ராப்ளம். லாக் ஆஃப் x + 1 + இந்த ஈக்குவேஷன் இப்படி எழுத முடியும்னு சொன்னோம் இல்லைங்களா, ரிவர்ஸில் எழுதிடுங்க. √x² + 2x + 2 எஸ் தட்ஸ் ஆல். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா நமக்கு இருக்கிற ஃபார்முலா மாதிரி கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஒரு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கான்செப்ட் எப்படி போடலாங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்னுடைய இன்ஸ்டியூட் நேம் வசந்தம் லேர்னிங் இன்ஸ்டியூட், தமிழ்நாட்டில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் குரங்கசாவடிங்கிற பிளேஸில் பைபாஸ் பக்கத்தில் தான் இருக்குது.
நம்ம இன்ஸ்டியூட்டில் சிபிஎஸ்சி 9th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆஃப்லைனில் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மெட்ரிக் 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் சிபிஎஸ்சி 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்னிங் செஷன்ஸ் நமக்கு ரெகுலராக போயிட்டுருக்கு. இது ஓரியன்டாக உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். அது மட்டும் இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸை ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற குழந்தைங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலான ஒரு கிளாஸஸ் நம்ம அவங்களுக்காக இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் எடுத்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். மேத்ஸை என்ன மாதிரி வியூவில் பார்க்கணும், அதோட பேசிக் என்ன, எப்படிலாம் அதை பண்ணலாங்கிறதும் நாம் தொடர்ந்து நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் கொடுத்துட்ருக்கோம், ஆஃப்லைன்லேயும் பார்க்குறோம். அந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணலாம்.